செலுத்திரும் தகப்பனே ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்த தகப்பனே, ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உன்னதமான தெய்வமே ஆண்டவரே, ஆண்டவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே ஆண்டவரே, இந்த வேலையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான எங்கள் தெய்வம், நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த வேலையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனுக்கே நாங்கள் அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள் ஆண்டு நாங்கள் தெரிவிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, எல்லா கனமும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, என்றென்றும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, நித்திய தேவன் ஆண்டவரே, நீ ஆண்டவரே, சாவாமை உள்ள தகப்பன் ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு அடைக்கலமான தெய்வம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஏசப்பா, நீங்கள் அன்பு நிறைந்த தெய்வம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் அற்புதங்களை செய்கிற தெய்வம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆவியோடும் ஆண்டவரே, அப்பா, உண்மையோடும் ஆண்டவர் தகப்பனே, உம்மை துதிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒளி நிறைவான தெய்வமே ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் ஆண்டவர் நீக்கி ஆண்டவரே, அப்பா ஆண்டவர், வெளிச்சத்தை தருகின்ற தெய்வம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் முழங்கால்கள் யாவும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆண்டவர் ஸ்தலத்துக்கு நேராக ஆண்டவரே சப்பா முழங்காடு சப்பாண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சப்பா உமக்கு என்ற சப்பா நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி தகப்பன் ஆண்டவரே. எல்லா முழங்காலும் ஆண்டவரே முடங்குவதாக ஆண்டவரே, அப்பா ஆண்டவர், உம்மை ஆண்டவரே, உம்ம சமூகத்து நேரம் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வருகிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா, எங்கள் பரிசுத்த தேவனுக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி, 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 நன்றி ராஜாண்டவரே. எங்களை நேசிக்கிறான நல்ல தகப்பனே, அப்பாண்டவரே, இந்த வேலையில் கூட அப்பாண்டவர் சப்பாண்டவரே, இந்த சமூகத்தை நேராக ஆண்டவரே, அப்பாண்டவரே, ஞாயிறு ஆராதனை அப்பாண்டவரே, வந்து நிற்கும்படியாக அப்பா தேவனே, நீங்கள் செய்த ஒரு நல்ல ஆண்டவரே சப்பாண்டவரே, அப்பா, ஒரு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, அப்பாண்டவரே. இந்த நாளில் சப்பாண்டவர் நாங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரே, மகிழ்ச்சியோடும் ஆராதிக்கும்படியாக அப்பாண்டவரே, அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, அப்பாண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா, ஏறெடுக்கிற பாடல்களும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, சப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் பாண்டவரே, நீங்கள் ஒருவரே உயர்ந்திருங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் பாண்டவரே, சப்பாண்டவரே, நாங்கள் வந்து நிற்கும்போது ஆண்டவரே, அப்பா, எங்களை மறைத்த அப்பா ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, தொடக்கம் முதலாண்டவரே, முடிவு வரைப்பா, உம்முடைய பிரசன்ன மாத்திரம் எங்களை வழி நடத்திட்டோம் தகப்பனே. எல்லா துதியும் ஆண்டவரே, எல்லா கனமும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, நம்ம உற்சாகமாக, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாம் உற்சாகமாக கைகளை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ.
பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா செய்யும் ஒலியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒலி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒலி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவனீரே. கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவனீரே. கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, அற்புத தேவன் நீரே, ஆசிரளிப்பவரே. கழுவினை நிறுத்தி நீரே, சத்திய தேவனீரே. கழுவியை நிறுத்தி நீரே, சத்திய தேவனீரே. மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ நானாக
அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, ஓ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. நன்றி செலுத்தும் ராஜா ஆண்டவரே. ஆம் தகப்பனே ஆண்டவரே, நீங்கள் எங்களை காண்கின்ற தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்களை காக்கின்ற தெய்வம் தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலை விளையாக கடந்து போனாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மாத்திரம்தான் தகப்பனே ஆண்டவரே, உம்மை இந்த வேலையில் உயர்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியில் சப்பாண்டவரே, அப்பாண்டவரே எங்கள் அப்பாண்டு உலாகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே வாசம் செய்ய விரும்புகிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே உம்முடைய வேலைப்பாண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நின்றாண்டவரே சப்பாண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கேயோ ஆண்டவரே, அப்பாண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ ஆண்டவரே அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே சமூகம் ஆண்டவரே சப்பா எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆண்டவரே எல்லா கோணலான வழிகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் மாற்றுகின்ற தெய்வம் தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்திறோம் ராஜா ஆண்டவரே, நன்றி செலுத்தும் தகப்பனே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. மாத்தியில் உலாவிடும்
வாசம் செய்யும் எங்கள் சபையிலே எங்கள் சபையிலே
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்துக்கு தியானிப்பதற்காக வேண்டி நாம் தெரிந்து கொள்ளதான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16 ஆம் அதிகாரம். ஸோ உங்கள் இருக்கையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16 ஆம் அதிகாரம், அதிலிருந்து சில வசனங்களை நம்ம இந்த நாளில் தியானித்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பேச இருக்கிறார், அதை நம்ம எப்போ செயல்படுத்த போகிறோம் அப்படின்றதை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவுல் அவருடைய மிஷினரி ஜேர்னி, முதலாவது மிஷினரி ஜேர்னி, ஓகேங்களா, பிரயாணத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த பிரயாணத்தில் என்ன பார்க்குறார் அப்படின்னா வந்து பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பவுல் பிரயாணப்பட்டு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய தரிசனம் என்ன அப்படின்னா வந்து மக்கெதோனியா தேசத்துக்கு போக வேண்டும் என்பது. என்ன நோக்கத்துக்காக வேண்டி? அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. எந்த விதமான உதவி அப்படின்னா வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து மக்கெதோனியா தேசத்துக்கு கடந்து போகிறார். ஸோ பவுலோடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் அவர் ஆரம்ப காலத்தில் வந்து அநேக கிறிஸ்துவ ஜனங்களை, அப்போஸ்தலர்களை என்ன பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னா வந்து அவர் எதிர்த்து கொண்டு இருந்தார், பெர்சிக்யூட் பண்ணி கொண்டு இருந்தார். அப்படி இருந்த பட்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து தமஸ்கோ அப்படின்றதான ஒரு பகுதிக்கு கடந்து போய் அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகி ஆண்டவர் பவுலுக்கு ஒரு
தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து அந்த நோக்கத்தின் வழியாக பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்றதான விஷயத்தை அந்த இடத்துல வைக்கிறார். அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவுலுக்கு கொடுத்ததான அழைப்பு என்ன அப்படின்னா வந்து புறஜாதியார் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்றதான விஷயத்தை அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி கடந்து போகிறார். அதன் வாயிலாக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பவுல் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் புறஜாதிகள் மத்தியில் ஆரம்பத்தில் வந்து யூதேயர்களுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். நாளடைவில் கடந்து போய் புறஜாதியர் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தில் தான் இந்த இடத்துல நாம் 16 பார்க்குறோம். ஆண்டவர் பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். என்ன அப்படின்னா வந்து மக்கதோனியா தேசத்துக்கு கடந்து போய் நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து. ஸோ இந்த நாளில் பவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து கடந்து போது போல நீங்கள் வேதாகமத்தில் அநேக விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் வழியாக நடந்து போகுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார், அவங்களை தகுதிப்படுத்துகிறார். அவர்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். அதே போல இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பவுலுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துகிறார். இந்த நாளில் சபையாரிய உங்களுக்கு நான் கேட்குறதான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா? அப்படி தரிசனத்தை கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம். நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம் தரிசனம் இல்லாத ஜனங்கள் தரிகட்டு போகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி நபருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா வந்து எதை நோக்கி கடந்து போகிறீர்கள் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருப்பீங்க, போய் தரிகட்டு போவீர்கள். ஓகேங்களா? ஒரு வழியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, நோக்கி கொண்டே இருப்பீர்கள். ஓகேங்களா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் நீங்கள் போயிருந்திருப்பீங்களா, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இசிஜி செக் பண்ணுவாங்க. அதில் ஒன்று என்ன பண்ணுவாங்க, த்ரெட்மில்லை ஓட விடுவாங்க. ஓட விட்டு அவங்களோட ஹார்ட் பீட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படி என்ன பண்ணுவாங்க, த்ரெட்மில்லை ஓட விடுவாங்க. நானும் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு மாதம் ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் போயிருந்தப்போ அது ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்கு. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து த்ரெட்மில்லை ஓடிக்கொண்டே இருந்தேன். அந்த த்ரெட்மில்லை ஓடுற போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். த்ரெட்மில்லை ஓடுறது என்ன அப்படின்னா வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். வி வில் கீப் ரன்னிங் பட் கோயிங் நோவேர். நான் என்ன நோக்கத்தோடு போய் த்ரெட்மில்ல ஓடினேன் அப்படின்னா என்னுடைய எடையை குறைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு கடந்து போய் அந்த த்ரெட்மில்ல ஒரு மாதம் ஓடிக்கிட்டே இருந்தேன் காலங்காத்தால். ஓகேங்களா? ஒரு 15 ஓடுவேன், 20 ஓடுவேன். ஆனால் அந்த ஒரு மாதம் கழித்து ஓடி வந்து என்னோடய எடையை பார்த்தேன் அப்படின்னா வந்து எந்த விதத்திலும் குறையலை. என்ன பண்ணியிருக்கேன், 2 கூடி தான் இருந்துச்சு. எங்கேயும் நான் போகல. வி ஆர் கீப் ரன்னிங் பட் கோயிங் நோவேர். ஸோ தரிசனம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம், ஆனால் எங்கேயும் போய் என்ன பண்ண மாட்டோம், அடைய மாட்டோம். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசுகிறதான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நாம் தெரிந்து கொண்டு ஓட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் 2 என்னை ஆயத்தப்படுத்த தரிசனம். அது ஆண்டவருடைய வேதாத்வத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அநேக ஜனங்கள் அவருடைய தலைவர்கள் அனைவருக்கும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே வந்து அவருடைய 2 ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அதுக்கு முன்பாக அவர்கள் அதை ஓடுவதற்கு முன்பாக இதுதான் நோக்கம் அப்படின்றதான நோக்கத்தை வைத்து ஓடிக்கொண்டிருந்தாள், இதுதான் என்னுடைய தரிசனம் அப்படின்ற நோக்கத்தை வைத்து ஓடிக்கொண்டிருந்தாள். அதே போல தான் பவுல் இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் 2 எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் தான். ஓகேங்களா? அவர் 2 நம்ம அவரை பார்க்க போகிறதான விஷயம்தான். ஆனாலும் அதற்கு முன்பாக மக்கதோனியா தேசத்துக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும். அவருடைய பெரிய தரிசனம் என்ன அப்படின்னா வந்து புறஜாதியார் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுடையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற தரிசனத்தில் ஒரு பகுதியை இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து மக்கதோனியா தேசத்துக்கு நடந்து போய் நீ போய் என்ன பண்ணு, சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும் என்று தரிசனம் கொடுக்கிறார். அதன் வழியாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் பிரயாணப்பட்டு போகிறான். மறுபடியும் உங்கள் நாளில் இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? அந்த விதமான தரிசனம் இல்லை அப்படின்னா வந்து நாம் தரிகட்டு போவதற்கு வாய்ப்புண்டு. எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓடிக்கொண்டு இருப்போம். சபையாராகிய ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்மளோட சபைக்கும் ஒரு தரிசனம் வேணும் அப்படின்னு நிறைய காலத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் நினைப்பூட்டுகிறதான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய சபைக்கு தரிசனம் வேணும். அப்போ தான் சபை எதை நோக்கி ஓடுகிறது அப்படின்றதான விஷயம் நம்ம தெரியும். இல்லை அப்படின்னா வந்து த்ரெட்மில்ல ஓடிக்கொண்டிருக்கிற போல சபை ஓடிக்கொண்டே இருக்கும், எங்கேயும் நகர்ந்து போக மாட்டோம். நான் சொல்லுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் நாம் இந்த நாளில் நினைப்பூட்டி நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் தேவை, நம்ம சபைக்கு ஒரு தரிசனம் தேவை.
எல்லா கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கும் ஒரு தரிசனத்தோடு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஓகேங்களா? ஏன் கிறிஸ்துவ நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தரிசனத்தை வைத்து கொண்டு அதை நோக்கி கடந்து போகிறோம். எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் நீங்கள் போய் அவங்களுடைய பைலாஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தரிசனம் இருக்கும். அவங்களோட கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய ஆஃபீஸ்குள்ளே கடந்து போனீங்கனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு தரிசனம் வச்சுருப்பாங்க, ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அவர்களே கடந்து போகும்போது ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்த நமக்கு தரிசனம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்போமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தரிகட்டு போவதற்கு, சீர்கட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஆண்டவர் இந்த நாள் நம்ம இடத்துல பேசுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சபைக்கு ஒரு தரிசனம் தேவை. பவுல் ஒரு தரிசனத்தோடு கடந்து போனான். ஓகேங்களா? கடந்து போகலாம் அந்த வசனத்தை. ஓகேங்களா? அங்கே இருந்து மக்கெதோனிய தேசத்து நாடுகள் ஒன்றுக்கு தலைவனும் ரோம குடியேறனுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். ஸோ இந்த புத்தகத்தை எழுதும் போது லூக்கா எழுதுகிறார். அப்போ பவுலுடைய பிரயாணத்தில் லூக்காவும் இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த வசனத்தை வந்து அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தை எல்லாமே என்ன பண்ணுறார் அப்படின்னு தான் எழுதுறார். ஸோ மக்கெதோனியா தேசத்தில் ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே தான் என்ன அப்படின்னா வந்து பிலிப்பு என்றதான பட்டணத்தை நம்ம இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்தில் கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பட்டணத்துக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சில ஜனங்களை, ஓகேங்களா, பவுலுக்கு இந்த இடத்துல வைக்கிறதான அவருக்கு கிடைத்ததான மக்கள் யார் அப்படின்னா வந்து விமன்ஸ் ஃபெல்லோஷிப், பெண்கள் கூட்டம். ஓகேங்களா? பெண்கள் ஐக்கிய கூட்டம். நம்மளோட சபையில் பெண்கள் ஐக்கிய கூட்டங்கள் மிகவும் ஆண்களோட துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல பவுலுக்கு பிலிப்பு பட்டணத்தில் கிடைக்கப்பட்டதான ஜனக்கூட்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்கள் ஐக்கிய சங்கம். ஓகே? அந்த பெண்கள் ஐக்கிய சங்கம் என்ன பண்ணுறாங்க, கூடி இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து தன்னுடைய தரிசனத்தை நோக்கி கடந்து செல்வதற்கு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து நடைமுறைப்படுத்துகிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அங்கே அவருடைய ஓய்வு நாளில் இருக்கிற அந்த ஜனங்கள் ஆற்றின் அருகே ஒரு இடத்த பண்ணி அந்த இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அப்பொழுது நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வழங்குகிறவளுமாகிய லீதியால் என்று பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினால் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. ஓகேங்களா? நம்ம தரிசனத்தை நோக்கி நம்ம கடந்து போகும்போது நமக்கு முன்பாகவே என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஆண்டவர் போய் நமக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து லீதியால் அப்படின்றதான ஒரு சகோதியை என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஆயத்தப்படுத்தி பவுல் வருவதற்கு முன்பாகவே பவுலுக்கு தேவையான ஏற்பாடுகளை அந்த இடத்துல பண்ணுறார். என்னென்னா லீதியால் அப்படின்ற ஒரு சகோதியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு அந்த இடத்த ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த லீதியால் என்கிற சகோதியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். என்ன அப்படின்னா வந்து விதையை ஆண்டவர் பவுல் மூலமாக விதைக்கு முன்பாகவே நிலத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ நாம் தரிசனத்தோடு நம்ம கடந்து போவோமே ஆனால் தரிசனம் கொடுத்தது நமக்கு ஆண்டவர், நமக்கு ஏற்கனவே முன்பே போய் God is already there in that condition. ஓகேங்களா? ஆண்டவர் ஏற்கனவே அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நமக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஏற்பாடு பண்ணுவார். நம்ம ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், Where there is vision, there is provision. ஓகேங்களா? எங்கே தரிசனம் இருக்குமோ அந்த இடத்துல தரிசனத்துக்கு தேவையான எல்லா தேவைகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சந்திக்கப்படும். வேர் தேர் இஸ் விஷன் தேர் இஸ் ப்ரொவிஷன். ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். லீதியால் சகோதரி மூலமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஆண்டவர் பவுலுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அவர் எந்த தரிசனத்தோடு கடந்து போகிறாரோ அந்த தரிசனத்தை அடைவதற்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து லீதியால் சகோதரி ஆயத்தப்படுத்துகிறார். ஓகேங்களா? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று பின்பு அவள் அவளை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஸோ என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பவுல் வந்து எங்கே தங்கணும் அப்படின்றதான எதுவும் ஆயத்தம் இல்லாமல் அவர் ஒரே தரிசனத்தோடு, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிலிப்பு பட்டணத்தில் போய் அறிவிக்க வேண்டும் என்றதான நோக்கத்தோடு தான் போகிறாரு.
நம்ம அங்கே போகும்போது ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு ஒரு மக்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஓகேங்களா? நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க இரண்டு நபர்களாக கடந்து போங்க, ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ளே கடந்து போகும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஐ வில், ஓகேங்களா, அரேஞ்ச் அ மேன் ஆஃப் பீஸ், ஓகேங்களா, சமாதானம் பண்ணக்கூடிய ஜனங்கள் அந்த இடத்துல வைப்பேன், அவர்கள் மூலமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து போங்க அப்படின்றதான விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல தான் இந்த இடத்துலையும் பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து லீதியால் அப்படின்ற சகோதரி மூலமாக சமாதானம் பண்ணுகிறதான ஒரு மகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஆயத்தம் பண்ணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பவுல் மூலமாக எடுத்து செல்லுவதற்கு அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளில் சபையாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தரிசனம் இருக்குமே ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு முன்பே போய் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பண்ணுவார். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளில் மறுபடியும் ஓகேங்களா, எனக்கு தரிசனம் இருக்குது, என்னால் நடந்து போக முடியல அப்படின்னா வந்து நீங்கள் தரிசனத்தை வைத்து கொண்டு அதே இடத்துல இருப்பீர்களானால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து நம்ம நிறைவேற்ற முடியாது. தரிசனம் இருக்குது, ஆனால் அந்த தரிசனத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து செயல்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கடந்து அடுத்தபடிக்கு கடந்து போக வேண்டும். எந்த நிச்சயத்தோடு எந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு முன்பாகவே ஏற்கனவே போய் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணிட்டார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போவீர்களானால் நீங்கள் அந்த விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்க முடியும். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கிட்டத்தில் சொல்லுகிறது அதுதான், ஓகேங்களா, தரிசனத்தோடு நீங்கள் கடந்து போகணும். ஏன் அப்படின்னா வந்து பவுல் வந்து தரிசனம் கடந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ல, உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஆயத்தம் பண்ணி மக்கதோனியா தேசத்துக்கு கடந்து போவதற்கு கப்பலை பிடிக்கிறார். அதே போல் நம்மளோட சமூகத்திலும் தரிசனம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதே இடத்துல இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அந்த தரிசனம் நோக்கி ஓடுவதற்கு நம்ம முயற்சி செய்தோமே ஆனால் ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களை, இந்த நாளில் உங்களிடத்தில் சவாலாக வைக்கிறதான விஷயம், ஓகேங்களா, சபைக்கு நான் வைக்கிறதான சவாலான விஷயம், நீங்கள் தரிசனத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களே என்றால் தரிசனத்தை நோக்கி நான் கடந்து போவோமே ஆனால் ஆண்டவர் இந்த சபைக்கு தேவையான எல்லா தேவைகளை என்ன பண்ணுவார், அந்த தரிசனத்தை பூர்த்தி செய்வதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணி கடந்து போவார். ஓகேங்களா? ஸோ நாம் கடந்து போகிறோம், ஓகேங்களா. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, ஓகேங்களா, ஸோ தரிசனத்தோடு கடந்து போகிறார், பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறார், அங்கே ஒரு ஸ்திரீ ஏற்பாடு பண்ணுகிறார். அந்த இடத்துல சும்மா இல்லை, என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பட்டணங்கள், அந்த பிலிப்பி பட்டணங்கள் தூரம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் பவுல், அந்த டீமோடு என்ன பண்ணுறார் அப்படின்னா கூட தீமோத்தையும் இருக்கிறார், ஓகேங்களா, எல்லோரும் கடந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லூக்கு தீமோத்தி பவுல் சீலாஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போய் ஜனங்கள் மத்தியில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பிசாசு பிடித்திருந்தான் ஒரு சகோதரியை பார்க்குறாங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து அந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடன் சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஸோ பவுல் தரிசனத்தோடு அந்த சம்பவம் அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அந்த இடத்துல கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக வேண்டி அவர் ஆரம்பிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் பிசாசு பிடித்திருந்தான ஒரு சகோதரி என்ன பண்ணுறா, குறி சொல்லுகிறதான ஒரு சகோதரி, அவளுக்கு அதன் மூலமாக நிறைய பணம்லாம் கிடைக்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவள் இந்த ஜனத்தை இந்த பவுலுடைய கூட்டத்தை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், இவங்க சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி என்ன பண்ணுறாரு பவுலையும் அந்த கூட்டத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிற இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அந்த பிசாசு பிடித்திருந்தவளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், அவள் விடுதலை அடைகிறாள். ஓகேங்களா? அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தையிலே அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தரிசனத்தோடு நாம் கடந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம நிறையா எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்கிறதான இடம் என்ன அப்படின்னா வந்து அந்தகார லோகாதிபதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறதான இந்த இருள் சூழ்ந்த உலகத்துக்குள்ள ஜனங்கள்
இருண்டுக்குள்ளே இருக்கிறதான அந்த இடத்துல போய் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்கும் போது என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கட்டாயம் எதிர்ப்பு வரும். ஓகேங்களா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே போல தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரோட தரிசனத்தை நம்ம கடந்து போகும்போது எல்லாமே சுமூகமாக இருக்கும் கிடையாது, நமக்கு இந்த இடத்துல எதிர்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா பிசாசானனுடைய கோட்டைக்குள்ளே நம்ம கடந்து போய் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்கும் போது பிசாசானவன் நம்மளை அலக்கழிக்கக்கூடும், நம்மளை எதிர்க்கக்கூடும் அந்த இடத்தின் மூலமாக. ஸோ இந்த இடத்துல பிசாசானவனை துரத்தும் போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களை அடித்து என்ன பண்ணுறாங்க, சிறையில் போடுகிறார்கள். ஸோ தரிசனத்தோடு கடந்து போகும்போது எல்லாமே சுமூகமாக நடக்கும் நினைக்காதங்க, தேர் வில் பி பெர்சிக்யூஷன், நமக்கு எதிர்ப்பு இருக்கும். ஏன், பிசாசனுடைய ராஜ்யக்குள்ளே கடந்து போகும்போது நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம், தேர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த ஆவிக்குரிய போராட்டம் கட்டாயம் இருக்கும். ஆனாலும் பவுல் அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், தரிசனத்தை அந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா வந்து விடவில்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன பண்ணுறாருங்க, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, ஆரம்பிக்கிறாங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல சோர்ந்து போகவில்லை. என்ன பண்ணுறாரு, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஓகேங்களா, நம்ம அந்த வசனத்தை நம்ம நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துலையும் மிகவும் பெர்சிக்யூட்டான கஷ்டத்தில் இருக்கிறதான அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பவுலு சீவாலும் எந்த தரிசனத்தோடு கடந்து வந்தாங்களோ அந்த தரிசனத்தை நழுவ விடாமல் அதையே நோக்கி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கள், பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து தேவனை சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அவர்களை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய தரிசனத்தை நோக்கி நம் கடந்து போகும்போது பிரச்சனைகள் இருக்கிறதான சமயத்தில் நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்தவித சூழ்நிலையிலும் அவரை துதித்து நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆனால் இன்னொன்று, துதித்து கொண்டு அதே இடத்துல இருப்பதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கடந்து போக வேண்டும். என்ன பார்க்குறோம் அதில், பவுலு சீவாவை துதித்ததுன்னு ஒரு காரணத்தினால என்ன பண்ணுது அப்படின்னா அவர்கள் சிறைச்சாலை கதவுகளெல்லாம் உடைக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் பவுலு சீலா விடுதலை அடைகிறார்கள். அதனுடைய நிமித்தமாக நம்ம இன்னொன்று பார்க்குறோம். ஓகேங்களா, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள், தரிசனத்தை விடவே இல்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும் துதித்தார்கள் ஜெபித்தார்கள், மறுபடியும் எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ எந்த தரிசனத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறாங்களோ அந்த தரிசனத்தை மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து செயல் ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் பிரிங்கிங் தேர் விஷன் இன் டு ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த இருக்கிறதான ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலர் மத்தியில் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பவுலும் சீலையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருடைய காயங்களை கட்டி சுவிசேஷத்தில் குடும்பம் உள்ளாக ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுப்பது கூட தயாரார்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு தரிசனம் இருக்கலாம் ஆனால் நம்ம கடந்து போகாமல் ஒரே இடத்துல இருப்போமே ஆனால் எந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அதே இடத்துல தான் இருக்கலாம். நம்ம வெறுமையாக துதித்து கொண்டே தான் நம்ம இருந்து கொண்டு இருப்போம். ஓகேங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம் எங்கெல்லாம் துதி ஆராதனை நடந்ததோ அங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து கட்டுகள் உடைக்கப்பட்டது. எரிகோ மதில்கள் என்ன பண்ணுது, துதியின் எக்காலத்தை ஊதும் போது எளிதோ மல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சு, உடைந்து கீழே விழுந்தது. அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கடந்து போக ஆரம்பித்தார்கள், முன்னேறி சென்றார்கள். ரெண்டு நாளாகவும் 20 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யோசபாத் யூத ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போது மோவாபியர்கள் மூலமாக அமோனியர்கள் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஒரு போராட்டம் வருது, ஒரு பெரிய யுத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யோசபாத்தும் அந்த யூத ஜனங்களும் யாருமே என்ன பண்ணல, எதிர்த்து போராடவில்லை. அவங்க செய்தது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து துதியின் எக்காலத்தை ஊதுனாங்கள். அது நிமித்தமாக அம்மோனியர்களும் மோவாபியர்களும் என்ன பண்ணாங்க, அதே இடத்துல அவங்களுக்குள்ள சண்டை போட்டு மடிந்து போனார்கள். இவர்கள் முன்னேறி சென்ன ஆரம்பித்தார்கள்.
சொல்லுகிறது என்ன அப்படின்னா வந்து தரிசனம் நமக்கு கொடுக்கும்போது பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ளும்போது நாம் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ண வேண்டும், துதிய நெக்காலத்தை ஊடும். ஆனால் துதிய நெக்காலத்தை ஊது கொண்டு அதே இடத்துல இருப்பதல்ல, அந்த வாசல் அடைப்பட்டு கிடக்கிற வாசல் திறந்ததன காரணமாக அடுத்த விஷயத்துக்கு என்னென்ன தரிசனம் நம்ம கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கடந்து போக வேண்டும். பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலை என்ன பண்ண ஆரம்பிச்சு, துதிக்கும் போது சிறைச்சாலையில் கதைகளை உடைக்கப்பட்டது, ஒரு பெரிய பூகம்பம் ஓகேங்களா, ஒரு எர்த்துக்கை உண்டாச்சு, பெரிய எல்லாமே திறக்கப்பட்டது. அதனால் தப்பிச்சோம் பொழைச்சோம் நான் ஓடலை, தரிசனத்தை நோக்கி மறுபடியும் போக ஆரம்பித்தார். என்ன பண்ண ஆரம்பித்தார், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாக அந்த ஜெயிலர் குடும்பம் என்ன பண்ண ஆரம்பிச்சு, ரட்சிக்குள்ளாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நாளில் தரிசனத்தோடு நோக்கி நம்ம கடந்து போக வேண்டும் என்பது ஆண்டவர் நம்ம இடத்துல பேருதான விஷயம். நீங்கள் தரிசனம் இல்லாமல் நம்ம பாட்டு போயிட்டு இருப்போமே ஆனால் ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கேயும் போய் சேர மாட்டோம். த்ரெட்மில் கதை தான், வி வில் கீப் ரன்னிங் பட் கோயிங் நோவேர். பட் இஃப் யூ ஹாவ் எ விஷன், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கடந்து போகுவதற்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். நமக்கு முன்பே போய் கோணலான பாதைகளை செவ்வாயாக்குவார். ஹீ வில் அரேஞ்ச் எ மேன் ஆஃப் பீஸ், நமக்கு சமாதானம் பண்ணக்கூடியதான ஒரு இடத்தை என்ன பண்ண ஆரம்பிப்பார், ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்பாடு படுத்துவார். லீதியால் என்கிற சகோதரி மூலம் பவுலுக்கு பிலிப்பி பட்டணத்தில் அந்த இடத்துல ஒரு வீடு ஆயத்தம் பண்ணார். அங்கே இருந்து என்ன பண்ண ஆரம்பித்தார், அவர் ஊழியை செய்ய ஆரம்பித்தார். பிரச்சனை வந்துச்சு, ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அங்கே ஜெயில் அதிகாரிகள் மூலமாக ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணினார். அங்கேயும் அவருடைய தேவைகளை சந்தித்தார். எங்கே தரிசனமோடு ஜனங்கள் நீங்கள் போய்கொண்டு இருப்பீங்களோ அப்படின்னா வந்து அங்கே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிப்பார், ஆண்டவர் வழி நடத்துவார். இந்த நாளில் நாம் ஒரு தரிசனத்தோடு ஓடுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். இதனுடைய வாயிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிலிப்பு பட்டணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார்கள். அது நிமித்தமாகத்தான் என்ன பண்ணுறாரு, அந்த தரிசனத்தை விடலை. பவுல் ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறார். நம்ம இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார், வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் சும்மா இல்லை, தரிசனத்தை விடவில்லை. கடிதம் மூலதமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பிலிப்பி பட்டணத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவருடைய சுவிசேஷத்தை, அவர் இருதயத்தில் இருக்கிறதை ஓகேங்களா, ஆண்டவரோடு அவர் ஹி செயின்டு வித் கிரைஸ்ட் அப்படின்றதான விஷயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அந்த கடிதத்தின் மூலமாக என்ன பண்ணுறார், ஒரு கரிசனையோடு பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ஓகேங்களா. அதை நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுன அந்த பிலிப்பியட் புத்தகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது படித்து கொண்டு இருக்கிறோம். தரிசனம் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறதான விஷயம், நம்மளோட பேசுகிறதான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தரிசனம் தேவை. தரிசனம் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம், நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு குறித்து தான் யோசிச்சுட்ருப்போமே தவிர ஒரு தூர தொலைநோக்கு பார்வையோடு நம்மளுடைய வாழ்க்கையும் பார்க்க மாட்டோம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்க்க மாட்டோம். நமக்கு தரிசனம் தேவை. தரிசனம் இல்லை என்றால் நம்ம சீர்கட்டு போய்விடும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம இடத்துல வைக்கிறார். அந்த தரிசனத்தோடு நாம் கடந்து போவோமே ஆனால் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஆண்டவருடைய ராஜ்யம் கெட்டப்படும். ஆனால் அது சுலபமான காரியம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அந்த இடத்துல தேவராஜ்யம் கெட்டப்படும். அதான் பிலிப்பி பட்டணத்தில் இன்னும் சபை இருக்கிறது காரணம், தரிசனத்தோடு பவுல் ஓடினதான காரணம். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறதான விஷயம் அதுதான், நமக்கு ஒரு தரிசனம் தேவை. தரிசனம் இல்லை அப்படின்னா வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிட்டு கேளுங்க, ஆண்டவர் அதை நமக்கு காண்பிப்பார். அந்த தரிசனத்தை செயல்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆயத்தம் பண்ணுவோம். நம் கண்களை மூடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம், செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம். மேசராஜா, எங்களுக்கு ஒரு தரிசனத்தை நீங்கள் கட்டளையிடுங்க, எங்கள் சபைக்கு ஒரு தரிசனத்தை கட்டளையிடுங்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு தரிசனத்தை கட்டளையிடுங்க. சராச்சா, நாங்கள் வெறுமையாய் ஆண்டவரே போகிற போக்கில், உலகம் போகிற போக்கில் நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை, ஒரு தூர தரிசனத்தோடு நாங்கள் ஆண்டவரே லக்கை வைத்துக்கொண்டு அதை நோக்கி ஓடுவதற்கு நீங்களை ஆயத்தப்படுத்துங்க. சப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. பவுல் ஒரு தரிசனத்தோடு ஓடுனது போல ஆண்டவரே எங்களை நீ ஆயத்தப்படுத்துங்க. சீலா ஒரு தரிசனத்தோடு ஓடினாங்க, அந்த தரிசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. சராச்சா,
தீமோத்தேயு தரிசனத்தோடு ஓடினார் ஆண்டவரே. வேதத்தில் அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தரிசனத்தோடு ஓடினதை பார்க்குறோம். அதன் வாயிலாக உங்களுடைய ராஜ்யத்தை கட்டினதை பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை அதிசயமே ஆச்சரியமே வழி நடத்தினதையும் பார்க்குறோம் ஏசராஜா. அதே போல் ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களை நாங்கள் காண்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அதன் மூலமாக எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் ஆண்டவரே ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அவங்களோடு கூட இடைப்படுங்க, அவங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அவங்கள வெறுமையாய் ஆண்டவரே போகக்கூடாது ஏசுராஜா. உம்முடைய சத்தியத்தை அறிந்த ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு ஒரு பாரத்தோடு கடந்து போக கிருபை பண்ணுங்கப்பா. தொடர்ந்து அவங்களோடு கூட இடைப்படுங்க ஏசுராஜா. ஆண்டவரே அவங்களோட தேவைகளை சந்திங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. பலவீனத்தோடு இருப்பவர்களான ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேலையில் ஆண்டவரே உங்களுடைய தெய்வத்தோடு சூழ அவங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய ரத்தத்தை இயேசுவின் நாமத்தினால தெளித்து அவங்களுக்கு சுகத்தை ஆண்டவரை கட்டளையிடுகிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி ராஜா. வறுமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து அவங்களை போஷித்து வழி நடத்துங்க ராஜா. அவங்களை வறுமையை அவங்களை விட்டு நீக்குங்க ராஜா. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய நாமத்தை மயமப்படுத்துவதற்கான ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தரிசனத்தை கட்டளிடுங்க. அவங்க குடும்பங்களுக்கு தரிசனத்தை கட்டளிடுங்க ராஜா. நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி ராஜா. விசேஷமா இந்த நாளில ஆண்டவரே ஊழியக்கார சகோதரி பீனா ஆண்டி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே ஒரு தரிசனத்தை கொடுத்து நீ வண்டல் ஒரு பகுதியில் கொண்டு வந்த ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை இந்த சபையின் மூலமா நீ கட்டினதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசுராஜா. ஆனாலும் இந்த நாளிலும் ஆண்டவரே அவங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவங்களோட சரீர பலவீனத்தை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுங்க ஏசுராஜா. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. கூடி சீக்கிரம் எழுந்த ஆண்டவரே நீர் அவங்களுக்கென்று வைத்திருக்கிறதான நிறைவேற்ற இனி வைத்திருக்கிறதான எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் அவங்களை ஆண்டவரே சாட்சியை கொண்டு நிறுத்துங்க. அவங்களோட பலவீனத்தை எடுத்து போடுங்க. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அவளுக்கு மன தைரியத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. அவங்களோட சரீரத்தை பாதுகாத்து கொண்டு தரிசனத்தை நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு பரத்திலிருந்து வரத ஞானத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. கேலபே ஜாஷுவாவை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அபிஷேகங்க ஏசராஜா. எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே நடக்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே சபைக்கு நீ வெளிப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசராஜா. சூலாவை உடைய கரங்களை ஒப்புக் கொடு, அவங்களை கூட ஆசீர்வதிங்க ஏசராஜா. ஆண்டவரே அந்த ஊழியக்கால குடும்பத்தின் மூலமாக நீ கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி ராஜா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவங்க மேல வந்து இறங்கட்டும் ஏசராஜா. அவர்களோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ட்ரீட்மெண்ட்க்கான எல்லா பண தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி ராஜா. நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடு, அவங்களை ஆசீர்வதிங்க. சபையர் ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களை பலப்படுத்துங்க. இந்த வாரம் முழுதும் அவங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து அவங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லா ஜபத்தை நீ கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர் ஆலன் பெஞ்சமின். கர்த்தருடைய வார்த்தையை தரிசனத்தை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஹாலேலூயா. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நமக்கு என்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து நமக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலிருந்து விலக்கு இதுவரையிலும் நமக்கு வராத ஒரு காரணத்தினாலே தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் காணொலியின் மூலமாகவே இவ்வண்ணமாக நாம் தேவனை இருக்கிற இடங்களிலே நாம் ஆராதிப்போம். ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.